Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு அல்வா ரெசிபி பார்க்க போறோம். இந்த அல்வாவை ரொம்ப ஈஸியா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இத செய்யிறதுக்கு நிறைய இன்கிரிடியன்ட்ஸ்லாம் தேவையில்லை. ஒரு அரை கப் மட்டும் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இந்த அரை கப் கோதுமை மாவுக்கு எனக்கு வந்து 3/4 கிலோக்கு மேல அல்வா கிடைச்சிச்சு. நான் எடுத்துக்கிறது 100 ml கப். நீங்க இதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கப் உங்க வீட்ல இருக்க ஏதாவது ஒரு சின்ன கப் எடுத்துக்கிட்டு அளந்துக்கோங்க. அப்புறம் எந்த கப்ல மாவு மெஷர் பண்ணீங்களோ அதே கப்ல 7 மடங்கு தண்ணி 7 கப் அளவுக்கு தண்ணி மெஷர் பண்ணிட்டு நீங்க சேர்த்துக்கணும். எடுத்துக்க கோதுமை மாவுல 7 கப் தண்ணி மெஷர் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்ல தண்ணியா தான் வரும். நம்ம எந்த கப்ல கோதுமை மாவு மெஷர் பண்ணி போடுறோமோ அதே கப்ல தான் நம்ம சுகரையும் நெய்யையும் மெஷர் பண்ணி போடணும். மாவு நல்ல தண்ணியா கரைச்சுக்கோங்க. இப்ப ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பை ரொம்ப கருக விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆனதும் நம்ம வந்து முந்திரி பருப்பை அதை எடுத்துடலாம். அல்வா செய்யறதுக்கு கொஞ்சம் கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம கிண்டுறதுக்கு சரியா இருக்கும். இப்ப இந்த முந்திரி பருப்பை நம்ம வந்து வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். கேஷ்யூஸ் கண்டிப்பா சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. கேஷ்யூஸ் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட அல்வா செய்யலாம். இப்ப அதே பாத்திரத்துல நம்ம கரைச்சி வச்சிருக்க கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம நிறைய தண்ணி விட்டுருக்கனால இது அப்படியே பால் மாதிரி வரும். ஸ்டார்டிங்ல ஹை ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிண்டினாலே போதும் அல்வா வந்து ஓரளவுக்கு கெட்டியா வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா வந்துடும். இந்த அல்வா சட்டுன்னு ரெடி ஆயிரும். நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி ஒரு அல்வா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா. அந்த அல்வா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ். முத நாள் நைட்டே கோதுமையை ஊற வச்சு பால் எடுத்து அந்த பாலை புளிக்க வச்சு அந்த அல்வா செய்யறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். பட் இந்த அல்வா அப்படி கிடையாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளாரே செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அல்வா ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் கண்டிப்பா பாருங்க. அல்வா ஓரளவுக்கு கட்டியானதும் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இந்த அல்வாக்கு 2 to 2.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். 3 கப் சுகர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தோம்னா அல்வா நல்லா ஸ்வீட்டா இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க 3 கப் சுகர் கூட சேர்த்துக்கோங்க. நான் 2.5 கப் சுகர் தான் சேர்த்திருக்கேன். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நீங்க 2 to 3 கப் வரைக்கும் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். இப்ப இன்னும் கொஞ்சம் சுகரை நம்ம கேரமலைஸ் பண்ணி கலருக்காக உள்ள சேர்க்க போறோம். ஸோ அதுக்காக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர், 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம ஸ்வீட்னஸ்க்காக இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணல, கண்டிப்பாக கலருக்காக மட்டும்தான் பண்ணுறோம். பட் கேரமலைஸ்டு சுகர் சேர்த்தா தான் அல்வாக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இப்படியே ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே ப்ரௌன் கலரில் மாறி வரும். கலர் சேஞ்ச் ஆகிறத நான் அப்படியே ஸ்கிப் பண்ணாமலே தான் காமிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் டைம் தான், ஒரு 5 மினிட்ஸில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். கேரமலைஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோதான் டைமிங்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் இதை ஸ்கிப் பண்ணாமலே காமிச்சிட்ருக்கேன். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இது அப்படியே பொங்கி வரும். நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ண வேணாம். ஆஃப் பண்ணாமலே நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு கிண்டிட்டு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் இதை நீங்கள் சேர்க்கறதுக்குள்ளே கட்டியாயிடுச்சுன்னா மறுபடியும் அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். ஹீட் பண்ணுறப்ப சாலிடாக இருக்கிறது மறுபடியும் லிக்விட் ஸ்டேட்க்கே மாறிடும். இதை நம்ம அல்வாவோட சேர்த்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கேரமல் இந்த கலரில் இருந்ததுன்னா அது பெர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இஃப் சப்போஸ் நீங்கள் ரொம்ப ப்ரௌன் கலரில் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப கசக்கிற மாதிரி ஆயிடும். அதை வந்து அல்வா கூட கண்டிப்பாக சேர்த்துறாதீங்க. அது மொத்த அல்வாவுமே ஸ்பாயில் பண்ணிடும். வேற வழியே இல்லை, அதை அப்படியே கீழே கொட்டிடுங்க. கொட்டிட்டு புதுசாக செஞ்சு அல்வாவோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே கிண்டிட்டே இருந்தோம்னா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே அல்வா ஓரளவுக்கு ரெடி ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் 2 கப் அளவுக்கு கூட சேர்க்கலாம். நீங்கள் கோதுமை போட்டு அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா நமக்கு நல்ல அல்வா நெய் ததும்ப வரும். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கப் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி அல்வா ஓரளவுக்கு கெட்டியானதும் அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. இல்லைன்னா டக்குன்னு பிடிச்சிரும், அடிப்பிடிச்சிரும். அடிப்பிடிச்சதுன்னா அல்வாவில் ஒரு மாதிரி தீஞ்சு ஸ்மெல் வரும்.
सो सिम्लिये वच्चिकिट्टु मेदुवा पात्तु किंडिक्किट्टे इरुंगा इप्पो अल्वा ओरळवुक्कु थिक्क आयिडुच्चु नीगे रेंडु कप नेय सेर्त्तिंदींगन्ना ओरंगल्ल अप्पडिये नेय पिरिंजु वर आरंभिक्कुम नम्म ओरु कप सेर्त्तनाल नेय पिरिंजु वराधु नम्म सेर्त्तिरुक्कर अंद ओरु कप नेय अल्वा फुल्ला उल्ल इळुत्तुक्कणुम அதனால தான் நான் வந்து நெய் கடைசியா சேர்க்க சொல்றேன் இந்த அளவுக்கு அல்வா நல்லா கெட்டியானதும் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அல்வாவை நம்ம இந்த ஸ்டேஜ்ல இறக்கிரணும் ஏன்னா நமக்கு ஆறனதுக்கு அப்புறம் அல்வா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட அல்வா சூப்பரா ரெடி ஆயிருச்சு ரொம்ப டேஸ்டியா இருக்கு இந்த அல்வா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க நீங்க நம்ம சேனலை புதுசா பார்க்கறதா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू லெட்ஸ் ஸ்ப்ரெட் தி ஜாய் ஆஃப் குக்கிங்